ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டா பையா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கிச்சடி. அதுக்கு ஒரு 2 கப் ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ரவை வறுத்து இருக்குதுன்னு விற்பாங்க, அதை வாங்கி அதை நம்பி அப்படியே சமைச்சிடாதீங்க. நீங்கள் இன்னொரு தடவையும் அதை வறுக்கணும். முதல்ல ரவா கிச்சடிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 4-5 குட்டி தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன், 3-2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கேரட் 2-3 கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம். அப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, நெய் 1 ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாச்சு, இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கூடவே இஞ்சி சேர்த்துக்கோங்க, கூடவே 2-3 பச்சை மிளகாய், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இதோட வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ காய்கறிலாம் சேர்த்துடலாம். முதல்ல நான் 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, இதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இந்த காய் நல்லா வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஸ்பீடில் வச்சு இதை 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடும். ரவையை நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றியும் வறுத்துக்கலாம், இல்லைனா சாதாரணமாகவும் வறுத்துக்கலாம். எப்படி போட்டாலும் இது பிரச்சனை இல்லை. காய் நல்லா வெந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. காய் சூப்பராக வெந்து மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய் வேகிறதுக்கு தான் தண்ணி சேர்த்தோம். இப்போ நம்ம கிச்சடிக்கே நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 2.5 கப் ரவை எடுத்துருந்தேன், ஒரு சின்ன கப்பில், இந்த கப்பில் எடுத்துருந்தேன். ஸோ நம்ம அதே அளவு தண்ணி வச்சுக்கலாம். அப்படி வேகலாம் நடுவுலையும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். எவ்வளோ கப் ரவை சேர்க்குறோமோ அவ்வளோ கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன், 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரப்ப நம்ம ரவையை சேர்த்தா போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல, இப்போயே நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது கொதிக்கும் போது நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவையை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி தான் செய்யணும், அப்போ தான் நல்லா வரும். ரோஸ்டட் ரவான்னு அந்த கவரில் போட்டிருக்கதை ஏமாந்து அப்படியே சமைச்சிடாதீங்க, அது நல்லதும் கிடையாது. எப்போ ரவை வாங்கினாலும், எந்த ரவை, ரோஸ்டட் ரவா, சாதா ரவா, எது வாங்கினாலும் அது நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது டேஸ்டே தனியாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம ரவை ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே வாங்க. இப்போ இதில் ரவையை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப சுவையான, ஹோட்டல் டேஸ்ட் மாதிரியே இருக்கிற ரவா கிச்சடி தயாராகிடுச்சு. இது வரைக்கும் உங்கள் குட்டா பையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.